சென்ற நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்து மறைந்த புலவர்களால் தமிழ்மொழி செழித்து வளர்ந்தது. ஒருவர் பாரதியார், மற்றொருவர் ஊவே சாமிநாதையர். புதிய கவிதைகளை பாடி தமிழை தரணியெங்கும் கொண்டு சென்றவர் பாரதியார். ஆனால் ஊவேசா சங்க இலக்கியங்களை, காவியங்களை கண்டெடுத்து புதிய முறையில் பதிப்பித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள உத்தமதானபுரம் என்ற சிற்றூரில் 1855 பிப்ரவரி மாதம் 19 என்று வேங்கட சுப்பையா சரஸ்வதி அம்பாள் தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவர் சாமிநாதன். திருவாவடுதுறை சைவ ஆதீனத்தில் கல்வி பயின்ற இவர் கும்பகோணம் அரசு கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்தார். பின்னர் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக சேவையாற்றினார். ஊவேசா என்பவர் குறித்து இன்றைய தலைமுறையினர் அறிந்திருப்பதே இல்லை. தமிழ் மொழியின் பெருமைகளை உலகறிவதற்கே காரணமாய் அமைந்திருப்பது மணிமேகலை, சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, இப்படியான பல படைப்புகள். ஆனால் ஊவேசா ஒருவர் இல்லாவிடில் இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கும். ஏனென்றால் அரிய பல தமிழ் சுவடிகளை தொகுத்து தந்தவர் நம் தமிழ் தாத்தா. தமிழ் வரலாற்றை ஓலைச்சுவடிகளில் தந்து சென்றனர் முன்னோர்கள். ஆனால் அந்த ஓலைச்சுவடிகளை அச்சு வடிவில் பதிப்பித்து அடுத்தடுத்த தலைமுறையினர் பயனடையும் வகையில் கொடுத்தவர் தமிழ் தாத்தா. 10 பாட்டு, 8 தொகை ஆகிய இலக்கிய நூல்கள், தமிழ் விடு தூது உள்ளிட்ட அரிய நூல்களை புதுப்பித்து தந்தது மட்டுமல்லாமல் தமிழ் சுவடிகளை தேடி சேகரித்து அதிலிருந்த எழுத்து பிழைகளை கூட சரி செய்த பெரும் அறிஞர் இவர். தமிழ்தான் எனக்கு செல்வம், அதுதான் என் அறிவு பசிக்கு உணவு என்பதை தன் இறுதி நாள் வரையிலும் தெரிவித்து வந்தார் ஊவேசா. தமிழை திகட்ட திகட்ட அள்ளி தந்த போதும் வறுமையின் பிடியில் சிக்கிய தமிழறிஞர்கள் என்ற பட்டியலில் ஊவேசா ஒன்றும் விதிவிலக்கல்ல. வறுமையும் கடன் தொல்லையும் மிகவும் வாட்டிய நிலையில் தந்தையின் புராண விரிவுரையை நடத்தி பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து வந்தார். இதற்கிடையே கலைமகள் துதி, திருலோக மாலை, ஆனந்த வல்லியம்மை, பஞ்சரத்தினம் முதலிய நூல்களை எழுதிய ஊவேசா இளமை காலத்தில் கல்லூரியில் ஆசிரியராகவும் தம் பணியை தொடங்கினார். ஊவே சாமிநாதையரை பொறுத்தவரை ஒரு சொல் தெரியாவிட்டாலும் விடமாட்டேன் என்ற மன உறுதியுடன் திகழ்ந்து வந்தார். அதற்கு 5 இலக்கியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணியை மீட்டெடுத்ததே சாட்சி. திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அறிஞர் ஜியு போப்புடன் நம் மொழி குறித்து கடிதத்தின் மூலம் கலந்துரையாடியவர் நம் தமிழ் தாத்தா. சமண இலக்கியங்களோடு பல அரிய ஓலைச்சுவடிகளையும் அழிய விடாமல் அச்சேற்றி அரும்பணி செய்த ஊவேசா 1942 தன் 87வது வயதில் காலமானார். ஊவேசா அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் விதமாக 1932 சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் 2006 ஊவே சாமிநாதையரின் அஞ்சல் தலையை மத்திய அரசு வெளியிட்டது. தற்போதும் அவர் வாழ்ந்து வந்த சென்னை பெசன்ட்நகர் இல்லத்தில் நூல் நிலையம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ் மொழியை பேணி காக்க நினைக்கும் தற்பொழுதைய தலைமுறையினர் நிச்சயம் தமிழ் தாத்தா குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வழக்கில் உள்ள கொச்சை தமிழ்தான் இலக்கியமென நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பழங்கால இலக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது தமிழுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, தமிழ் தாத்தாவிற்கும் செய்ய வேண்டிய கைமாறு.